Sadhguru. Shivaya Parameshwaraya Shashi Shekharaya Namah. Bhavaya Gunashambhavaya Shivatandavaya Namah. இது ஈரகத்த சேர்ந்தவர்களுக்கான இடம். இங்க மறுபடியும் வரணும். இத அகத்தியரே பிரதிஷ்ட செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சிருக்காரு. நேத்து பிரதிஷ்ட செஞ்ச மாதிரி ஒரு உணர்வு தருது. எப்படி உருவாக்கப்பட்டுச்சோ உருக்குலையாம அப்படியே இருக்குது. இப்போ இதை பராமரிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோட நன்றிகள். இங்க இருக்கிறதுக்கு எந்த பாதிப்பும் வராம வச்சிருக்கிறாங்க. காவேரி ஆத்தோட நடுப்பகுதி இதுதான். சரியான மையப்பகுதியை தேர்ந்தெடுத்து அகத்திய முனி ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சிருக்காரு. இந்த லிங்கம் மணலாலையும் அந்த காலத்துல பாரம்பரியமா பயன்படுத்திய சில பொருட்களையும் பிணைத்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது மணல் லிங்கம் இன்னைக்கு கூட திடமா இருக்கு. கட்டமைப்புல மட்டும் இல்ல, எல்லா விதத்திலையும் ரொம்ப உறுதியா இருக்கு. அகத்தியர் தன்னுடைய சக்தியையும் வேலையையும் இங்க விட்டுட்டு அவர் திரும்பி கைலாயத்துக்கு போனார்னு நம்பப்படுது. நானும் போயிருப்பேன். ஒருவேளை அவர் செஞ்சிருக்க முடியும், நமக்கு தெரியல. இந்த இடத்த காவிரி ஆற்றோடைய தொப்புள் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா இது காவிரி ஆற்றோடைய மையப்பகுதியில் இருக்குது. இந்த இடத்த காவிரி ஆற்றோடைய தொப்புள்னு நம்புறாங்க. அவர் என்னவெல்லாம் செஞ்சாரோ. நானும் இங்கே நிறைய நேரம் இருக்க விரும்புகிறேன். அவ்வளோ சக்தியாக இருக்குது. நேத்து பிரதிஷ்ட செய்யப்பட்டதை போன்ற ஒரு உணர்வை கொடுக்குது. அசாத்தியமானதாக இருக்கு. இது என்னோட மரபை சேர்ந்தது. அகத்திய முனிவர் தன்னுடைய சூட்சும உடலை இந்த இடத்துல விட்டிருக்காருன்னு நம்பப்படுது. அவரது மன உடல், அதாவது மனோன்மய கோஷத்தை மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற சதுரகிரி மலைகள்ல விட்டிருக்காருன்னு நம்பப்படுது. ஆனா கார்த்திகேயனுடைய உதவியோட தன்னுடைய பூத உடலை அவர் சிவன் வாழ்ந்த கைலாய மலையில விட்டிருக்காரு. இது உயிர் விட ரொம்ப அற்புதமான அதிசயத்தக்க வழி. ஏதோ ஒரு விதத்துல அவர் காவேரிய உயிருள்ள ஒரு உடலா பார்த்து நட்டாட்டேஸ்வரர் கோயில காவேரி ஆத்துக்கு தொப்புள் பகுதியா அமைச்சிருக்கிறாரு. அவர் அமைச்சிருக்கிற விதத்தை பார்க்குறப்போ மேல் நோக்கிய சக்தியோட்டமும் கீழ் நோக்கிய சக்தியோட்டமும் மிகச்சரியா இருக்கு. இத்தனை பின்புலத்திற்கு மத்தியில காவிரி ஆறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா எப்படி பொலிவுடன் ஓடினாலோ அப்படியே அவளை நாம மீண்டும் ஓட செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. பிழைப்புக்காக மட்டும் இல்லை, விவசாயத்துக்காக மட்டும் இல்லை, அதுக்கும் மேலான உன்னத்துக்காக. இந்த கலாச்சாரத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, மனித பிழைப்பும் நல்வாழ்வும் நாம செய்யற செயலோட பின்விளைவா மட்டுமே இருந்துச்சு. அது வாழ்க்கையோட இலக்கா இருக்கல. மனித நல்வாழ்வு மட்டும்தான் மனித வாழ்க்கையோட குறிக்கோளா இருந்துச்சு. மனிதன் நல்வாழ்வு பெறவும் வளர்ச்சி அடையவும் அவன் மலரவும் தங்களோட ஒப்பற்ற பங்களிப்பின பல்வேறு மகத்தான உயிர்கள் கொடுத்திருக்காங்க. பல்வேறு சக்தி அமைப்புகளை அவங்க உருவாக்கி எல்லாத்தையுமே மனித நல்வாழ்விற்கான ஒரு சாத்தியமாகவே உருவாக்கியிருக்காங்க. ஒரு நதியை கூட
இப்போ நாம் வருடத்தில் மூணு வாரம் நமக்கு கடிச்சிருச்சு. நாம் இப்படி வச்சுட்டோம், நீங்கள் எல்லாம் இல்லைங்கிற, நாம் எல்லாம் கொஞ்சம் வயசாகிடுச்சு, ஆனால் அப்படி இருந்தாலும் நாம் எதுவும் பண்ணியே இருக்கிறோம். 10% உடல் நிலையில், மனநிலையில், உணர்வு நிலையில், உங்கள் திரும்ப நிலையில் நீங்கள் ஏதோ ஒரு செயல் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஜெர்னலிஸ்ட்டாக இருக்கிறீங்க, நாம் ஏதோ பண்ணிக்கிறோம், நாம் என்ன பண்ணியிருந்தால் சரி, 10% இம்ப்ரூவ்மெண்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ ஸ்கூலுக்கு எல்லாமே இடைவெளி இருக்குது இல்லையா, 6 வாரம் 8 வாரம் எல்லா ஸ்கூல் குழந்தைக்கெல்லாம் இடைவெளி இருக்குது. உலகத்துக்கே இப்படி இடைவெளி கொடுத்துட்டிங்க, 3 வாரம் வருஷத்துக்கு 2 தடவை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முடியலன்னா வருஷத்துக்கு 1 தடவை. நாம் எல்லாருமே இந்த உறுதி எடுத்து நாம் 10% அப்கிரேட் பண்ணால் நம்ம வாழ்க்கை 10 வருஷத்தில் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க சொல்லுங்கள். மகத்தான பிரமாதமான மனிதன் ஆகிடுவீங்க. இப்போ என்ன ஓடியே இருக்கிறீங்க, டைமே இல்லை, மெயின்டெனன்ஸ்க்கே டைம் இல்லை, உட்கார முடியல, நிற்க முடியல, ஏதோ வாழ்க்கை நடந்து போகுது. எப்போவுமே பிழைப்பு 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 ஓடியே இருக்கிறோம். என்ன கடித்தாலும் பிழைப்பு நடக்கலையே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு தலைமுறைக்கு ஒப்பிட்டு பார்த்தாலே, நீங்கள் என்னென்ன இருக்குது உங்கள் வீட்டில் பார்த்தா, உங்கள் அப்பா வீட்டில் இப்படியெல்லாம் இருந்துதான், இல்லை உங்கள் தாத்தா கிட்டே இதெல்லாம் இருந்துதான். ஒரு சைக்கிளே ஒரு பெரிய விஷயம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் சைக்கிள் வச்சுருக்கிற ஆளே ஒரு பெரிய ஆள். அப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ வந்தாலும் என்ன ஆனந்தமாக இருக்கிறாங்களா, அப்படி இல்லை. இப்படி இருக்கிறப்போ எப்போ மனிதனுடைய வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் சும்மா என்னமோ பண்ணியே இருக்கிறோமோ, இதுக்கு முட்டாளத்தனம் தான் சொல்ல முடியும். உடல் நிலை, மனநிலை, உணர்வு நிலை, திருமை நிலை, 10% எல்லாருமே நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு வந்துட்டா எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி உலகம் ஆகிடும், பிரமாதம் ஆகிடுமா இல்லையா? பண்ணணும் தானே. நம்ம தலைமுறையில் நாம் பண்ணலன்னா என்ன பண்ணணும், நமக்கு உணர்வு வந்தால் அது பண்ணலன்னா என்ன பிரயோஜனம்? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே கோடிக்கணக்கில் நம்ம கூட இருக்கிறாங்க, அவருக்கு எல்லாமே நான் இது பண்ணிடுவேன். உலகம் கோஆப்ரேட் பண்ணாலும் சரி இல்லைன்னாலும் சரி, 3 வாரம் நீங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணி உடல், மனோ, உணர்வு, திறமை எப்படி மிகப்படுத்துக்கிறது, பெரிய மகத்தான வித்தியாசம் வந்துடும். மனிதர் எல்லாம் நல்லா வாழ முடியும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு எதே வந்தாலும் உலகம் நமக்கு என்ன வீசுதோ நம்ம நோக்கி அதை நாம் நிர்ணயிக்க முடியாது. இப்போ வைரஸ் வீசிடுச்சு, நமக்கு வைரஸ் வந்துடுச்சு, ஆனால் நமக்கு என்னமோ வரட்டும், அதை நாம் நம்ம நன்மையாக மாற்றுக்கிறது நம்ம கையில் இருக்குது, அதை நாம் பண்ணிக்கணும். சத்குரு.